ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரமும் ஆண்டவர் காணொலி மூலம் நடத்த ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணினார். இந்த ஊரடங்கு நாட்களிலே ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை மாறும். இப்பொழுது படிப்படியாய் இந்த நோயின் தாக்கம் குறைந்து வருகிறதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலை மாறும். விரைவிலே நாம் ஆலயத்தில் ஆராதனை நடத்த ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். இப்பொழுது எல்லாரும் இணைந்து ஆரம்ப பாடலை பாடுவோமா? ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. ரத்தம் சிந்தி மீட்டவர்க்கு ஆராதனை, ரட்சிப்பை தந்தவர்க்கு ஆராதனை. ரத்தம் சிந்தி மீட்டவர்க்கு ஆராதனை, ரட்சிப்பை தந்தவர்க்கு ஆராதனை. இதயத்திலே வாழ்பவர்க்கு ஆராதனை, இதயத்திலே வாழ்பவர்க்கு ஆராதனை. இம்மானுவேலருக்கு ஆராதனை, இம்மானுவேலருக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. கல்வாரி நேசருக்கு ஆராதனை, கரைகள் போக்கும் தூயவர்க்கு ஆராதனை. கல்வாரி நேசருக்கு ஆராதனை, கரைகள் போக்கும் தூயவர்க்கு ஆராதனை. கண்மலை உமக்கு ஆராதனை, கண்மலை உமக்கு ஆராதனை. கண்மணி போல் காப்பவர்க்கு ஆராதனை, காப்பவர்க்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. இப்பொழுது ஆரம்ப ஜபத்தை பாஸ்ட்ரம் அவர்கள் வந்து ஆரம்ப ஜபம் செய்வார்கள். அவளோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். ஒருமனப்பட்டு ஜபம் பண்ணுங்க, இணைந்து ஜபியுங்கள். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஏறெடுக்கிற இந்த ஜபம் மிகுந்த பலன் உள்ளது. ஆகவே எல்லாரும் இணைந்து அம்மாவோடு கூட ஒருமனப்பட்டு ஜபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக ஆன்லைன் மூலமாக உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய சித்தம் என்ன என்பது நமக்கு தெரியல, ஆனாலும் தேவன் நமக்கு இந்த ஆன்லைன் மூலமாக செய்திகளை கேட்கத்தக்கதாக ஜீவன் பலன் சுகம் கொடுத்து அவரை நோக்கி பார்க்கத்தக்கதாகவும் அவருக்கு மகிமை செலுத்தத்தக்கதாகவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோம். நன்றி ஜெயிப்போம். எங்கள் பரலோபிதாவே, நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையின் நேரத்திற்காக உண்மை சோதரிக்கிறோம். உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலமாக செய்திகளை கேட்கத்தக்கதாகவும் நாங்கள் யார் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாகவும் பரிசுத்த ஆவியானவர் சித்தம் கொண்டபடியால் உண்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணட்டும். ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் அலசி பார்க்கத்தக்கதாக இந்த பேண்டமிக் பீரியட் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ கஷ்டங்கள், மனசோர்வுகள், பிரச்சனைகள், சமாதான கேடுகள், நஷ்டங்கள் எது வந்தாலும் நீர் எங்களுக்கு சகாயராயிருந்தீர், எங்கள் ஆத்ம நேசராயிருந்தீர், எங்களுக்கு போதுமானவராயிருந்தீர், எங்களை போஷிக்கிறவராக, எங்களை வழிநடத்துகிறவராக, தப்புவிக்கிறவராக, ஏந்துகிறவராக, சுமக்கிறவராக இருந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு இல்லாத சிலாக்கியங்களை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவராய் நன்மை செய்கிற தேவனாய் இருந்தீர். இந்த பேண்டமிக் பீரியட்லும்
ஆண்டவரே, வேலை இழந்தவர்கள் மத்தியிலும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே போதித்து நிதானித்து நடக்கத்தக்கதாக எங்களை போஷித்து வழி நடத்தினீரே. உண்மை சோதிக்கிறோம். பேண்டமிக் பீரியட்ல கூட ஆண்டவரே அநேகருக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் பலன் சுகம் கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சோர்ந்து போன நேரங்கள் ஆண்டவரே சமாதானத்தை இழந்த நேரங்கள் பலவீனப்பட்ட நேரங்கள் எல்லாவற்றிலும் நீர் ஆற்றி தேற்றி ஆறுதலின் தேவனாக தேற்றவாளனாக இருந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியாத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்களுடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இதுவரைக்கும் செம்மையாய் நடத்தி வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கண்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பதிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதயத்தின் வேண்டுதல்களையும் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே கேட்டு அதுக்கு அதனதின் காலத்தில் நீத்தியாய் செய்கிற தேவன், எல்லா விண்ணப்பங்களுக்கு நீ பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது, சோர்வுகள் வந்தது, ஆனாலும் ஆண்டவரே நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக உமை நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவமே நீர் பலப்படுத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆலயத்தை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆலய கட்டுமான பணி மறுபடியுமாக தொடங்கி நடக்கத்தக்கதாக தேவமே நீ உதவி செய்தீரே. உண்மை சோதிக்கிறோம் ஆண்டவரே. அது இன்னும் ஒரு சில நாட்களிலே முடிந்து அதை பிரதிஷ்டை பண்ணத்தக்கதாகவும் ஆலயத்திலே ஆராதனை நடக்கத்தக்கதாகவும் தேவமே நீர் உம்மாலே கூடாது ஒன்றுமில்லை என்பதை அறிந்திருக்கிறோம். உம்மாலே எல்லாம் கூடும் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிவித்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆலயம் விரைவிலே கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்யத்தக்கதாகவும் ஆலயம் ஆண்டவரே திறந்து அங்கே ஆராதனை நடக்கத்தக்கதாகவும் ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரே அங்கே வந்து நித்திய ஜீவனுக்கான காரியங்களை பற்றி கொள்ளத்தக்கதாக தேவமே நீ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சபையை சுற்றிலும் உள்ள ஜனங்களை நடந்து வருகிற தூரத்தில் இருக்கிற ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் காண்பார்களாக. நீர் ஆண்டவரே அவர்களுக்காகவும் ஆண்டவரே சிலுவையிலே மரித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர் என்பதை ஆண்டவரே உம்மை தரிசிக்கத்தக்கதாக உம்மை நீர் அவர்களோடு வெளிப்பட்டு நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. சபையை சுற்றிலும் தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுப்பீராக. எப்போதும் தேவதூதரை ஏறுவதையும் இறங்குவதையும் ஆண்டவரே பிரஜாதி ஜனங்கள் கண்டு பிரமிப்படையத்தக்கதாக தேவன் வரப்போகிற நாட்களிலே நீ செய்ய போகிற அதிசயமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் அங்கே ஆராதனை நடக்கத்தக்கதாக ஆலயம் திறக்கப்படத்தக்கதாக ஆலயத்தின் மகிமையும் ஆலயத்தினால் வர ஆசீர்வாதங்களையும் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம். செய்தி கொடுக்கிற சகோதரனை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்த தேவன். அன்றைக்கு ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவரே அந்த சூடான தீயின் மத்தியில் போட்ட போதிலும் ஆண்டவரே விடுதலையாக்கி அவர்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அந்த ராஜா கண்டு கொள்ளத்தக்கதாக தேவன் உதவி செய்தீரே. அப்படியாக ஆண்டவரே இந்த நாட்களிலே நீ பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. செய்தியின் மூலமாக அநேகர் விடுதலையாக்கப்படுவார்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யணுமா ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகள், பிரச்சனைகள், பாவங்கள், தோஷங்கள், சாபக்கேடுகள் எல்லாவற்றிலிருந்து எங்கள் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாக தேவனை அண்டி கொண்டு தேவனோடு உறவாடத்தக்கதாக தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள கனெக்ஷன் ஒருபோதும் விலகி போகாதபடிக்கு ஆவியானவரே எங்கள் ஜனங்களை நீ காத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர்கிட்டக்கு மட்டுமில்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறபடியால் சோதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, விடுதலையாக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இதயத்தின் வாஞ்சைகளை அறிந்திருக்கிற தேவன், விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே நீர் சகாயராயிருக்கிறீர் என்பதையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏறெடுக்கப்படுற விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றுக்கும் நீ பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனை ஒஷிப் நேரம் ஆண்டவரே, விடுதலை நேரம் எல்லாம் உடைய கரத்திலே கொடுக்குறோம் ஆண்டவரே. நீரே பார்த்துக் கொள்வீராக. எல்லாவற்றையும் நீரே பார்த்துக் கொள்வீர் என்பதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறேன். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். இப்பொழுது சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். பாடல் வேளையில் கரங்களை தட்டி பாடுங்க, கரங்களை உயர்த்தி பாடுங்க.
ஆராதனை வேளையில் ஆவியில் நிறைந்து பாடுங்க. சிறு பிள்ளைகள் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதியுங்கள். ஆராதனை வேளையில் முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஆராதியுங்கள். ஏனென்றால் ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்குவார். உங்கள் வியாதிகள் சுகமாகும், உங்கள் வேதனைகள் மறையும். ஒரு மாபெரும் அற்புதத்தை அனுபவிக்கிற ஆராதனையாய் இந்த ஆராதனை மாறிப்போகும் என்று உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சில பாடல்களை பாடி நாம் ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒருமனப்பட்டு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுமாய் சேர்ந்து ஒருமனப்பட்டு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சில பாடல்களை பாடி ஆராதிக்க போகிறோம். பிரதர் கிருபாகரன் அவர்கள் ஆராதனை பாடல்களை நடத்துவார்கள். எல்லாரும் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த மனமகிழ்ச்சி காலவேளையிலே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் மரணதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய மரணதா பாடல் புத்தகத்திலே 658 பாடல். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆசீர்வதித்து
தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. திருவைகள் தந்து ஆமேன். தண்ணீரை கடந்தேன், சோதனையை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன். யாருடைய பலத்தால்? அவருடைய பலத்தால். ஹல்லேலூயா, ஆமேன். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, கொள்ளை நோய்கள் வந்தது, எல்லாவற்றையும் ஆண்டவர் கடந்து போக நமக்கு பலத்தை தந்தார், கிருபைகளை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம். நம்முடைய மரணதா பாடல் புத்தகத்திலே 694வது பாடல். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நல்ல சின்னம், எனக்கு பெரியவங்க எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கு நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கு ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாவில் கத்தர் உண்டு பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சாவில் கத்தர் உண்டு பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே நான் நம்பிடும் தேவன் துருவமாயிருப்ப கலக்கமே எனக்கு இல்லையே சிறு கூட்டமே நீ பயப்படாதே என்றும் நம் துணை நிற்கிறார் சிறு கூட்டமே நீ பயப்படாதே கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார் எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார் ஓ பயமில்லை பயம் பயமில்லையே ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே பாதைகள் இன்றும் தடை கற்களோ தாமதம் மட்டும் பதிலானதோ நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே
சொன்னார் பயமில்லை. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சாதி கத்தருந்து பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக செய்வார் பயமில்லையே. நீ யோசிக்காதே, பூர்வமானதை நீ சிந்திக்காதே, மேலானதை சுதந்திரிக்க முந்தியதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, மேலானதை நீ சுதந்திரிக்க வேறு செய்வார் பயம். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருதமாயிருக்க பழக்கமே எனக்கில்லை. ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிறார். ஹலிலூயா. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எதை குறித்தும் நாம் அஞ்ச தேவையில்லை. ஹலிலூயா. எதற்கும் நாம் பயப்பட தேவையில்லை. ஹலிலூயா. அவர் நம் துருகமாக இருக்கிறார், அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார், அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹலிலூயா. ஆமென். இன்னொரு பாடலை கூட நான் பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி அப்படி நாம் ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோமாக. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே. மேலாக
நடக்க வைப்பீர் ஆண்டவரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. என்னையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை Yeah.
ஆராதனை ஓ நித்த
பிரியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே மனதுக்கு பாத்திர நீரே மகிமை உடையவர் ஆராதனை நீரே நிரந்தரமானவர் நீரே மனதுக்கு பாத்திர நீரே மகிமை உடையவர் ஆராதனை திருரூபை தந்தி உம்மை ஆராதித்த பலனை தந்தி உம்மை ஆராதிக்க கூலியம் தந்தி உம்மை ஆராதிக்க உம்மை என்னால் ஆராதிக்க எங்கள் பரிசுத்தரே கரங்களை தட்டி கரங்களை தட்டி அந்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோமா கரங்களை தட்டி ஓ நன்றி 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 ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோ நீ பரிசுத்த நீ உயர்ந்தவ பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் இந்த கால வேளையில் ஒரு பரிசுத்த அலங்காரத்துடனே இந்த ராஜாதி ராஜனே இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் தொழுது கொள்வோமா ஓ தை குச்சி ஆராதிக்கும் பொழுது அவர் உங்களின் மத்தியிலே வருகிறார் அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் எங்க இரண்டு மூன்று பேர் நாமத்திலே இங்க
அங்கிருந்து கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்னவர் காலவேளையில் உங்கள் இல்லங்களிலே வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க அவர்கள் கூட பக்கத்துல வந்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை கூப்பிட்ட முகங்கள் எல்லாம் ஹல்லேலூயா பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வரும்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் உங்களுடைய எல்லா சூழலையும் மாற்றக்கூடிய வல்லமை அவர் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. அவரை நோக்கி இந்த காலவேளையில் கூப்பிடுவோம். Hallelujah. Oh, thank you, Jesus. Oh, Rabba, 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 Rabba. Oh, Nandri, Andavari. Oh, Nandri, Saluttukuro, Nandri, Saluttukuro, Nandri, Saluttukuro. Oh, Nandri, Nereindavula, Thoadu, Menangal, Thudikro, Mandavari. Oh, Me, Thudikro, Me, Aradikro, Mandavari. புதிய கிருபையினால் நிரப்பு, புதிய அபிஷேகத்தினால் என்னை வழி நடத்துங்க, புதிய பலத்தினால் என்னை இடைக்கட்டுங்க. எல்லாவற்றையும் அப்பா எல்லா துதிகள மகிமை உமக்கு செலுத்த நல்ல ஆராதனைக்காக தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதித்தீர்கள்? ஆராதனை வேளையில் எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்தீர்கள்? எத்தனை பேர் ஆவிலே நிறைந்து ஆராதித்தீர்கள்? ஆமேன். ஆவியாவுடைய பிரசன்னத்தை எத்தனை பேர் உணர்ந்தீர்கள்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. தொடர்ந்து சில காரியங்களை உங்களுக்கு நான் அறிவிப்பாய் அறிவிக்கப் போகிறேன். ஒவ்வொரு வாரமும் நாம் இப்பொழுது இந்த பேண்டமிக் பீரியடில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நாம் இணைந்து ஜெபிக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஆமேன். சென்ற வாரம் ஏறக்குறைய 19 குடும்பங்கள் இணைந்தார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதுக்கு முந்தின வாரம் 15 குடும்பங்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆகவே இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். நம்முடைய ஜபந்தான் சூழ்நிலையை மாற்றும். நம்முடைய ஜபந்தான் உங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜபந்தான் வியாதியிலிருந்து விடுதலையாக்கும். ஜபந்தான் ஆலயத்தை திறப்பதற்கு அனுக்கிரகம் செய்யும். ஆகவே இணைந்து ஜெபிக்கப் போகிறோம். அதாவது விளங்கிக் கொள்ளுங்கள், இன்று மாலை, இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 6:45-7 மணி வரை இந்த ஜெபம் நடக்கும். நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். வாலிப பிள்ளைகளை இணைந்து கொள்ளுங்கள். பெற்றோருக்கு உதவி செய்யுங்க. சில பேருக்கு இந்த ஜூம் மீட்டிங்கில் எப்படி வருகிறதுன்னு தெரியலை என்று சொன்னாங்க. படித்த பிள்ளைகள் அதில் பெற்றோருக்கு உதவி செய்தவர்களை இணையும்படியாய் உற்சாகப்படுத்துங்க. நீங்களும் அதில் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகம் இருக்குமென்றால் பிறகு ஜெயக்குமாரோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்கை நீங்கள் தொடும் பொழுதே அது ஓப்பனாகிவிடும். தொடும் பொழுதே அது உங்களுக்கு ஆயத்தமாகிவிடும். ஆகவே நீங்கள் அந்த அன்மியூட் பண்ணுறது, அந்த வீடியோவை ஆன் பண்ணுறது, இதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டுமே ஒழிய வேறு அதில் பெரிய காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஆகவே இணைந்து கொள்ளுங்கள். எல்லா சகோதரிகளையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா குடும்பத்தாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். யார் யார் இணைந்து கொள்கிறீர்கள் என்பது அந்த ஸ்க்ரீனில் வரும். அவை நானும் அதை கவனிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாம் இணைந்து ஜபிக்கப் போகிறோம். இன்று மாலை 5:30 மணிக்கு நாம் மீண்டும் ஆய் சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமீன். இப்பொழுது பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்கள், நான் சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்கலாம், இல்லை என்றால் உங்கள் கைகளை உயர்த்தி உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். பிறந்த நாள் காண்கிற நிர்மலா ராஜசேகர், ராஜசேகருடைய மனைவி நிர்மலா, வைத்தியநாதபுரம். நிர்மலா ராஜசேகரன் பிறந்த நாள் காண்கிறவர்கள். பிரதர் இளங்கோவன்
மும்பையில் இருக்கிறார். ஜோதி சிஸ்டருடைய கணவர் மும்பையில் இருக்கிறார். பிரதர் இளங்கோவன் திருமண நாள் காண்கிறவர்கள் ஜோ அப்ரஹாம் அண்ட் ஜாய்ஸ் இன்றைக்கு திருமண நாள் காண்கிறார்கள். இன்றை இந்த நாளிலே அவருடைய திருமண நாளை காண்கிறார்கள். ஜோ அப்ரஹாம் அண்ட் ஜாய்ஸ் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. பிறந்த நாள் காண்கிற ஆண்டவரே நிர்மலாவை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல கணவரை தந்தீர், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, நல்ல குடும்பத்தை தந்தீர் கர்த்தாவே. சமீப நாட்களிலே உடைய குடும்பத்திலே வந்த இழப்பை ஆண்டவரே மறந்து தேவனை ஆராதிக்க தேவன் மகளுக்கு தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தன்னுடைய நேசித்த தன்னுடைய தகப்பனாரை அந்த மகள் இழந்ததை நாங்கள் அறிந்து ஜெபித்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆறுதலின் தேவன் அந்த மகளை ஆறுதல் படுத்தி இந்த நாளிலேயும் தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிறீர் என்று சொல்லி சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். வருகிற நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சொந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமான மகளாய் மாற வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். பிரதர் இளங்கோவனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறுவதாக. ஆண்டவரே எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கண்களிலே அவருக்கு இரக்கம் கிடைப்பதாக, தயவு கிடைப்பதாக, இயேசுவின் நாமத்தில் வாழ்ந்து சுகமாக இரு என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருங்கள் சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே திருமண நாள் காண்கிற ஜோ அப்ரஹாமின் ஜாய்ஸை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல வேலையை தந்திருக்கத்தாவே, நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை தந்திருக்கிறீர். கற்பத்தின் கனியை காண கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினீர். இந்த நாளிலே அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே பூரண சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் சொந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் இந்த நாளிலே மாறிவிடும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உலகமா மாமிசமா பிசாசோ நம்முடைய பிள்ளைகளை தொடாதவாறு காத்துக்கொள்கிறாக. பிறந்த நாள் காண்கிற திருமண நாள் காண்கிற இவர்கள் மேல் உம்முடைய அதிர்சனமான கரம் இப்பொழுது அமருவதாக, அமருவதாக. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருங்கள் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் வேதனைகள் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்த்துவோமா? ஆமேன். எல்லாம் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். ஆமேன். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்கப் போகிறோம். எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுகிறார், வார்த்தையை அனுப்பி நம்மை உயிர்ப்பிக்கிறார், வார்த்தையை அனுப்பி தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். அலேலூயா, அலேலூயா, அலேலூயா. இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய மத்தியிலே நம்முடைய சபையின் மூப்பரும் அரசாங்க மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருமாயிருக்கிற நம்முடைய அன்பு சகோதரர் பரஞ்சோதி டேவிட் அவர்கள் நம்மோடு கூட இணைகிறார்கள். அவரை நான் கேட்டுக்கொண்ட பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை அவர் கொண்டு வருவார். எதிர்பார்ப்போடு கூட ஜபத்தோடு கூட காத்திருங்கள். இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது சகோதரர் பரஞ்சோதி டேவிட். ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொளி காட்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் காண என் தேவன் கிருபை செய்தார். அதற்காக நான் கோடான கோடி நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் மூப்பர்களுக்கும் மற்றும் சபை விசுவாசிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம்.
இந்த வேத வசனத்தின் தலைப்பாக ராஜாதி ராஜாவினுடைய செயலும் அவரை சேவிக்க நம்மிடம் காணப்படக்கூடிய தகுதிகளும். இந்த ராஜாதி ராஜாவினுடைய செயல் என்ன, நம்முடைய ராஜாதி ராஜா எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் 13:13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். பாருங்கள், இங்கு இரண்டு விதமான மக்களை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒன்று திருவசனத்தை அவமதிக்கிறவன், மற்றொருவன் கற்பனைக்கு பயப்படுகிறவன். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நாம் எதை விதைப்போமோ அதையே அறுப்போம் என்று சொல்வார்கள். ஸோ இந்த வசனத்தில் பாருங்கள், இரண்டு விதமான காரியங்கள். ஒன்று திருவசனத்தை அவமதித்தவர்கள், மற்றொன்று தேவனுடைய வசனத்திற்கு பயப்படக்கூடியவர்கள். இந்த ரெண்டு பேருடைய நிலைமை என்ன? வேதவசனம் தெளிவாக கூறுகிறது, ஒருவன் நாசமடைவான். யார் நாசமடைவார்கள்? திருவசனத்தை அவமதிக்கிறவர்கள். மற்றொன்று பலனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. யார் பலனடைவார்கள்? தேவனுடைய வசனத்திற்கு பயப்படுகிறவர்கள். இந்த வசனத்தின் மூலமாக நாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகளின் மூலமாக நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக தானியேலின் புஸ்தகம் 1:1-2 வசனங்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3 வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். போதும், பாருங்கள். இந்த தானியேலுடைய புத்தகமானது 1 வசனத்திலே ஒரு எச்சரிப்பின் குரலாக மாறுகிறது. இங்கே ஒரு ராஜாவை பற்றி நாம் பார்க்கிறோம். அந்த ராஜாவினுடைய பெயர் யோயாக்கீம். இந்த ராஜா ஒரு யூத ராஜா. இந்த ராஜா தன்னுடைய எருசலேமிற்கு அவர் ராஜாவாக இருக்கும் பொழுது அவருடைய வயது 25. 25 வயதிலே அவன் ராஜாவாக்கப்பட்டான். அவனுடைய தாயின் பெயர் செபுதாள். இந்த 25 வயதிலே ராஜாவாக்கப்பட்ட யோயாக்கீம் தன்னுடைய அரசாட்சியினுடைய காலங்கள் 11 வருடங்கள் என வேதம் கூறுகிறது. இந்த 11 வருடங்களிலே அவன் 3வது வருடத்திலே அவனுடைய அரசாட்சியை ஒரு புறஜாதியாகிய நேபுகாத்நேச்சார் அவனை முற்றுகை போட்டார் என்று வாசிக்கிறோம். 1வது வசனம் சொல்லுகிறது, அவன் யோயாக்கீம் ராஜா அரசாண்ட 3வது வருடத்திலே ஒரு புறஜாதியான ஒரு நேபுகாத்நேச்சார் அவனை முற்றுகை போட்டார் என்று வாசிக்கிறோம். இந்த ராஜா இந்த நேபுகாத்நேச்சார் நம்முடைய யோயாக்கீம் அரசாட்சியை முற்றுகை போடுவதற்குரிய காரணங்கள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது தானியேலிலே அவற்றுடைய விளக்கங்கள் இல்லை. நாம் மீண்டுமாக 2 ராஜாக்கள் 23:37 வாசிக்க கேட்போம். அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். பாருங்கள், இங்கே அவன் என்று சொல்வது இந்த யோயாக்கீம் ராஜா. இந்த யோயாக்கீம் ராஜா தான் எப்படி இருந்திருக்கிறான்? தன்னுடைய பிதாக்கள் செய்தது போல தேவனுடைய பார்வைக்கு பொல்லாங்கு செய்தான். அந்த பொல்லாங்கு செய்த காரணத்தினால் அவனை 3வது வருடத்திலே தேவன் அவனை ஒப்பு கொடுத்தார். அவன் தன் பொல்லாங்கு என்பது யாருக்கு செய்தான்? அவன் மக்களுக்காக செய்தானா அல்லது தன்னை படைத்த தேவனுக்கு செய்தானா என்பதை நாம் ஒவ்வொரு பகுதியாக தியானிக்க பார்ப்போம். 1வதாக எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 36:22-25 வசனங்கள் வரை. 9வது மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டியிருந்தது. யகுதி 3-4 பக்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சுரிக்கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட அவருடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. பாருங்கள், இங்கே இந்த யோயாக்கீம் ராஜா செய்த செயலை பாருங்கள். ஒரு குளிர்கால வீட்டிலே அவன் அக்கினி தணலோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே யகூதி வேத அந்த தன்னுடைய வேத வசனத்தை எடுத்து
மூன்று அல்லது நான்கு பத்திகளை அவன் வாசித்தான் என்று பார்க்கிறோம். அந்த மூன்று அல்லது நான்கு பத்திகளை வாசிக்கும் பொழுதே அவனிடம் இருந்து இந்த யோகாக்கியம் ராஜா பிடுங்கி தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கத்தியை எடுத்து அதை கிழித்து, அதை கிழித்தது மாத்திரமல்ல தனக்கு முன்னால் இருந்த தணலில் போட்டான் என்று வாசிக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு மன திண்ணை! அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பொல்லாங்கான ஒரு காரியத்தை செய்திருக்கிறான் பாருங்கள். இப்படிப்பட்ட ராஜாவினுடைய முடிவு தான் என்ன? நம்முடைய வேதாகமம் தெளிவாக கூறுகிறது, இந்த ராஜா கழுதை போல வெளியே எரிந்து அவன் எருசலேமுக்கு வெளியே அவன் புதைக்கப்பட கடவன் என்று சொல்கிறது. அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எத்தனை உண்மையாக காணப்படுகிறது! அந்த ராஜாவுடைய முடிவு பாருங்கள், அவனுடைய முடிவு ஒரு கழுதையை போல காணப்படுகிறது. கழுதை பாருங்கள், அதாவது அது வேலை செய்கின்ற நாட்களிலே அதை நன்றாக அதற்கு உணவு போட்டு குளிப்பாட்டி நன்றாக அதை கவனித்துக் கொள்வார்கள். ஆனால் அது இறந்த பிறகு பாருங்கள், அதனுடைய காலை பிடித்து அதை எரிந்து அதை வெளியே இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை. இங்கே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பாருங்கள், எருசலேமுக்கு வெளியே. எருசலேம் என்றால் என்ன? ஒரு சமாதானம். ஒரு எருசலேம் உள்ளே என்று சொன்னால் ஒரு சமாதானமான முடிவு அல்லது சமாதான வாழ்க்கை. ஆனால் எருசலேமுக்கு வெளியே என்று சொல்லும் பொழுது ஒரு சமாதானமற்ற முடிவு. பாருங்கள், ஒரு 25 வயதிலே ஒரு ராஜாவாக்கப்பட்ட ஒரு யோகாக்கியுடைய முடிவு, அவன் ஒரு சமாதானம் இல்லாமல் அவன் முடிவிலே எருசலேமுக்கு வெளியே அவன் எரிந்து அவன் மாத்திரமல்ல அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை! பிரதர், நீங்கள் ஏன் இந்த பகுதியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். நான் எங்கே என் நம்முடைய வேதவசனத்தை எரித்தேன், நான் எங்கே என்னுடைய வேதவசனத்தை நான் கத்தியால் குத்தினேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, நாம் வேதவசனத்தை அவமதித்த நாட்கள் உண்டு. ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்தபோது கூட இந்த புதிய நாளை தந்த தேவாதி தேவனை, இன்று ஆண்டவர் என்னிடம் என்ன பேசுகிறார் என்று சொல்லி நாம் வேதவசனத்தை பார்த்தது உண்டா? நாம் வேகமாக நம்முடைய கைபேசியை பார்க்கிறோம், அல்லது டிவி செய்தியை கேட்கிறோம், அல்லது நியூஸ் பேப்பரை படிக்கிறோம். ஆனால் நம் ஆண்டவர் இன்று எனக்கு கொடுத்த வார்த்தைகள் என்ன? இன்று என்னோடு அவர் என்ன பேச விரும்புகிறார்? ஆண்டவருடைய பிள்ளையாகிய நான் என்னிடம் அவர் என்ன பேச விரும்புகிறார் என்று நாம் எப்போதாவது யோசித்தது உண்டா? எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இதுவரை செய்யவிட்டாலும் கூட இந்த பேண்டமிக் பீரியடில் இம்மட்டும் காத்த தேவன், யோபுவினுடைய வீட்டை வேலி அடைத்து பாதுகாத்த தேவன், நமது சபையிலும் கூட எவ்வளவு அருமையாய் இதுவரை நல்ல செய்தியை மாத்திரம் நமக்கு தேவன் கேட்க கிருபை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்தோமா என்று ஒரு நிமிடம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். இது மாத்திரமல்ல, அதனுடைய அடுத்த பகுதியை பாருங்கள். கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலனடைவான் என்று சொல்லி, இதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யோசுவா. யோசுவாவின் புத்தகம் 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பாருங்கள், இந்த யோசுவாவுடைய புத்தகத்திலே இங்கேயும் இரண்டு விதமான ஒரு செயலை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஒன்று, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு விலகாதிருக்கட்டும் அல்லது பிரியாதிருக்கட்டும். இரண்டாவது படி, அது எப்படியெல்லாம் அதில் எழுதியிருக்கிறதோ அதன்படி நீ நட. அடுத்தபடியாக சொல்கிறார், அதை இரவும் பகலும் தியானி என்று சொல்லி. இப்படி நாம் செய்யும் பொழுது, நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? உன்னுடைய வழியை வாய்க்க செய்வாய். அது மாத்திரமல்ல, நீ வாழ்நாள் முழுவதும் புத்திமானாய் நடப்பாய். எவ்வளோ அருமையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். நாம் நம்முடைய வழிகள், நாம் எப்பொழுதும் கூட நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, நான் எது செய்தாலும் அந்த காரியம் வாய்க்க வேண்டும். நான் எந்த பரீட்சைக்கு கூட பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி ஒரு க்வெஸ்சன் படித்தேன்னா அந்த கேள்வி கண்டிப்பாக வரணும்னு சொல்லுவான். ஆனால் இப்படி ஒரு ஆசைகள் இருக்கும் பொழுது நான் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும், நான் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய நியாயப்பிரமாண புத்தகம் நம்முடைய வாயை விட்டு விலகாதிருக்கட்டும். அது மாத்திரமல்ல, அது என்ன காரியங்களை சொல்கின்றதோ அந்த காரியங்களின் படி நாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1:1 கூறுகிறது, இரவும் பகலும் தியானிக்கின்ற மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி.
நீங்களும் நானும் பாக்கியவானாய் மாற ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்போமாக. இந்த யோகாக்கியமுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த யோகாக்கியமுடைய அந்த தானியல் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அந்த முதல் வார்த்தை சொல்கிறது, யோகாக்கியம் ஆண்ட மூன்றாவது வருடம். பாருங்கள், இந்த யோகாக்கியமுக்கு நம்முடைய தேவாதி தேவன் மூன்று வருடங்கள் தவணை கொடுத்துள்ளார். மூன்று வருடங்கள், ஒரு நாள் இரண்டு நாட்கள் அல்ல, மூன்று நாட்கள். இந்த பிள்ளை இந்த நாளிலே திருந்து விடுவான், நாளை திருந்து விடுவான் என்று சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாட்கள் அல்ல, மூன்று வருடங்கள் அவனுக்கு தவணை கொடுத்தார். இந்த மூன்று வருடங்கள் தவணை கொடுத்த போதிலும் கூட இந்த மூன்றாவது வருடத்தினுடைய இறுதியிலே நேபுகாத்நேச்சார் அவனுடைய ராஜ்யபாரத்தை முற்றுகை போட்டார் என்று வாசிக்கிறோம். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சார் அவன் எருசலேம் மீது படையெடுத்து வரும்பொழுது திடீரென்று அவனுக்கு ஒரு திருச்செய்தி வருகிறது, தன்னுடைய தகப்பன் இறந்து விட்டார் என்று. உடனே தன்னுடைய சேனாதிபதியை அழைத்து அந்த படை பொறுப்புகளை அவனிடம் கொடுத்துவிட்டு அவன் சென்று விடுகிறான். அந்த ஒரு வருடம் மீண்டுமாக அவனுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. அந்த நான்காவது வருடத்திலே அவன் மீண்டுமாக தந்த நாம் வாசித்த அந்த எரேமியாவிலே வாசித்த அந்த பகுதியை செய்தபடியாலே முற்றிலுமாக தேவன் அவனை ஒரு புறஜாதியின் இடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். இந்த மூன்று வருடங்கள் என்று சொல்லும்போது புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 13வது அதிகாரத்திலே ஒரு அத்தி மரத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அத்தி மரத்தில் பார்க்கும் அந்த உவமையிலே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், அந்த தோட்டத்து எஜமானும் வேலைக்காரரும் அந்த தோட்டத்தை சுற்றி பார்க்க சென்றுள்ளார்கள். அப்படி சென்று கொண்டு இருக்கும் பொழுது திடீரென ஒரு மரத்தினுடைய அடியில் நின்று அந்த மரத்தை மேல் நோக்கி பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவற்றில் எந்த ஒரு கனியும் இல்லை. ஸோ அந்த கனி இல்லாத ஒரு பார்த்தவுடன் அந்த எஜமானுக்கு ஒரு மிகுந்த கோபம் உண்டாகி, ஐயா அந்த மரத்தை நீ வெட்டிவிடு என்று சொல்லி வேலைக்காரனிடம் சொல்கிறான். வேலைக்காரன் உடனே சொன்ன வார்த்தை, ஐயா வேண்டாம் ஐயா, இன்னும் ஒரே ஒரு வருடம் மாத்திரம் எனக்கு தவணை கொடுங்கள், அந்த ஒரு வருடத்திலே நான் அவற்றுக்கு கொத்தி எரு போட்டு நீர்ப்பாய்ச்சி நான் மீண்டுமாக அந்த மரத்தை பராமரித்து அதை கனி கொடுக்க செய்வேன் என்று அந்த வேலைக்காரன் கூறுகிறான். எனக்கு அருமையானவர்களே, அந்த நான்காவது வருட மரங்கள் போல அந்த பாருங்க, அந்த மரத்தின் மீது அதிக கவனம் செலுத்தும் பொழுது அது பயங்கரமாக வளர்கிறது, பயங்கர செழிப்பு. ஆனால் இன்று கூட நாம் கூட பாருங்க, புறஜாதி மக்களை அநேக ஜனங்களை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா என்னடா இவன் இவ்வளோ நாட்கள் அமைதியாக இருந்தான், இப்போ பாருங்கள் வீட்டுக்கு மேலே வீடு, இடத்திற்கு மேலே இடம், பிள்ளைகளுக்கு பாருங்கள் ஒரு பயங்கரமான வேலை வாய்ப்பு, அவங்க வீடு எப்படி மாறிவிட்டது என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் நமக்கு தெரியாது அது ஒரு நான்காவது வருடம் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நாம் அவர்களை பார்த்து ஏமாந்து போய்விடக்கூடாது. நாம் எப்பொழுது நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் எப்பொழுது நம்மை உயர்த்த சித்தம் கொண்டாரோ அப்பொழுது நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். அவர் சொல்வது எல்லாம் வாய்க்கும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுடன் பகிர விரும்புகிறேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் உண்டு. அந்த நண்பர் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் சர்வீஸ் அண்டு சேல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸை பார்த்து கொண்டிருந்தார். அவர் பாருங்கள் திடீரென வருவார், பிரதர் நான் அந்த ஒரு இடத்துல ஒரு பிளாட் வாங்க போகிறேன், நீங்களும் பக்கத்தில் வாங்கினா நல்லா இருக்கும்னு சொல்வார். அப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு சில நாட்களுக்கு டைம் கொடுங்க, ஏன்னா நாங்கள் லோன் போட்டு தான் நாங்கள் எல்லாத்தையும் வாங்கணும்னு சொல்லி. சரின்னு சொல்லி நாங்கள் லோன் போட்டு பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் அடுத்தடுத்த பிளாட்டுகள் வாங்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் கூட ஆகாது, பிரதர் இன்னொரு இடத்துல ஒரு பிளாட் இருக்குது, வாங்க முடிஞ்சால் பாருங்கன்னு சொல்லி, ஐயா கொஞ்சம் டைம் கொடுங்க என்று சொல்லி நாங்கள் அதற்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடுகள் செய்து அந்த பிளாட்டுகளை வாங்குவோம். ஆனால் அநேக நாட்கள் யோசித்தது உண்டு, எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் வேலை பார்க்குறோம், ஆனால் நம்ம கூட இப்படி ஒரு பிளாட்டோ அல்லது ஒரு வசதியோ இல்லை, இவர் ஒரு வாடகை வீட்டில் வசிக்கின்றார், இவர் எப்படி இவ்வளவு பயங்கரமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அநேக நேரங்களான யோசித்தது உண்டு. முடிவில் பாருங்கள் அந்த வீட்டை காலி பண்ணி வேறொரு இடத்துக்கு சென்று விட்டார். அங்கே செல்லும் பொழுதும் அவர் அநேக இடங்களை வாங்கினார். திடீரென்று ஒரு நாள் ஒரு கார்டு கொண்டு வந்தார், சார் நான் அப்படி ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக மேடத்தோடு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் அவங்களோட வீடையெல்லாம் ஆசீர்வதித்தோம். சில காலங்கள் சென்றது, ஒரு நாள் திடீரென என்னை நான் வேலை பார்த்த அந்த பள்ளிக்கு ஒரு ஃபோன் வந்தது, பிரதர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு சொல்லி. சார் சொல்லுங்கள் என்ன விஷயம் என்று சொன்னால், நான் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும், நான் வாங்கிய பிளாட்டுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஐயோ நாம் ரெண்டு பேர் சேர்ந்து தானே வாழ்ந்தோம், எனக்கு பொதுவாக இந்த ஒரு பொருட்கள் வாங்கினால் அதை பராமரிப்பதற்குரிய எண்ணங்கள் இருக்காது, அதை நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன்.
அப்படிப்பட்ட நிலைமையில் சார் சார் இருக்காங்க, அவங்க பார்க்கும்போது நமக்கு சேர்த்து பார்த்துக்கிடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நினைத்து தானே வாங்கினோம். இப்பொழுது அவருடைய இடத்தையும் நமக்கு வாங்க சொல்கிறார் என்று சொல்லி பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டு இடத்தையும் விற்றார், தன்னுடைய வீட்டை விற்றார். இப்போ மீண்டும் பாக பார்த்தீங்கன்னா பழையபடி அவர் ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிறார். நடந்தது என்ன, அவர் அந்த மிஷின் பாருங்கள், அவங்க ஃபாரின்லேருந்து வரும் இந்த கனான் சொல்லுவாங்க, அது அந்த கப்பலில் வரும்பொழுது ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 10,000 ரூபா தான் ஆனால் இல்லைக்குன்னா 20,000 ரூபாய்க்கு, ஆனால் அவங்க அதை சர்வீஸ் பண்ணி விற்கும் பொழுது பார்த்திங்கன்னா 120,000 ரூபாய் அல்லது 110,000 ரூபாய் என்று சொல்வார்கள். அது எனக்கு கடைசியிலாம் தெரிஞ்சது எவ்வளவு லாபங்கள் வைத்து விற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்பொழுது அவர் வருத்தப்படுகிறார், ஐயோ நான் கொஞ்சமாக லாபம் வைத்து விற்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்றாக இருந்திருப்பேன் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது அவர் நன்றாக மனமாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, மற்றவருடைய வளர்ச்சியை கண்டு நாம் ஒரு ஒரு தவறான ஒரு ஐடியாவுக்கு வந்துவிட கூடாது. நாம் எப்பொழுதும் நம்முடைய தேவாதி தேவனுடைய வார்த்தையை தியானித்து நான் அதன்படி செய்யக்கூடிய ஒரு மக்களாக நாம் காணப்படுவோமாக. எனக்கு அருமையானவர்களே, நாம் எப்பொழுதும் இந்த யோகாக்கியமே நாம் நினைத்து கொள்வோமாக. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் எப்படி வாழ வேண்டும், தேவன் கொடுத்த பொறுப்பை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் மிகவும் கவனத்துடன் இருப்போமாக. இந்த பகுதியினுடைய முடிவிலே நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன, நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம், நாம் யோகாக்கியமாக இருக்கின்றோமா அல்லது யோசுவாவாக இருக்கின்றோமா. இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி, அந்த வெற்றி மேல் வெற்றி பெற்ற அந்த யோசுவா கடைசியாக தன்னுடைய மரண தருவாயிலே அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். உபாகமம் 29:9 இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும் படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. பாருங்கள், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை யாருக்கு வரும், தேவ மனிதர்களுக்கு மாத்திரமே. நான் எப்படி ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் பாருங்க. இங்கே அழகாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒரு புத்தி சொல்கிறார். என்ன சொல்கிறார், நீங்கள் உடன்படிக்கையுடைய வார்த்தையை கொண்டு அதன்படி செய்யுங்கள், அதன்படி அதை விட்டு விலகாதிருங்கள் என்று அவன் தான் பெற்ற அந்த அனுபவத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையாக விளக்குகிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவன், சொன்னதை செய்யக்கூடிய தேவன், இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க நாம் சேவிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு காணப்படக்கூடிய சில தகுதிகள் உண்டு. அந்த தகுதிகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கப் போகிறோம். தானியேலின் புத்தகம் 3:3-4 அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மார்க்கங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். பாருங்கள், இங்கே ஒரு ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு அந்த அரண்மனையின் உள்ளே நிற்க தகுதியான ஒரு மனிதரை தேடுகிறான். எனக்கு ஒரு தகுதியான ஒரு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் நான் நியூஸ் பேப்பரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதில் வாண்டட் அப்படி சொல்லி போட்டிருந்துச்சு. பார்த்தால் அதை நான் வாசிக்கின்றேன், ஒவ்வொரு பகுதியாக வாசிக்கின்றேன். அவர் அதில் பாருங்கள், ஒரு வாட்ச்மேனுக்குரிய ஒரு தகுதி என்ன, அவர் 35 முதல் 45 வயது உடையவராக காணப்பட வேண்டும், அவர் 6 அடி உயரம் உள்ளவராக காணப்பட வேண்டும், அது மாத்திரமல்ல அவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அவருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ரூபா தான். இந்த 4,000 ரூபா வாட்ச்மேனுக்கு பாருங்கள் என்னென்னலாம் தகுதிகள். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ராஜா தன்னுடைய தன்னுடைய அரண்மனைக்கு எப்படிப்பட்ட தகுதியுள்ள ஆட்கள் வேண்டுமென கூறுகிறார். அவர்கள் மாசு இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையிலே இவர்கள் எல்லாம் சேவிக்க திறமை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து இது உலக ராஜாவை சேவிக்க வேண்டிய தகுதிகள். நம்முடைய ராஜாதி ராஜாவை சேவிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு காணப்படக்கூடிய தகுதிகள் என்ன என்பதை ஒவ்வொரு பகுதியாக நாம் தியானிக்க இருக்கின்றோம்.
முதலாவது பகுதி பாருங்கள். முதலாவது தகுதி என்ன என்று சொல்லும் பொழுது, யாதொரு மாசும் இல்லாதவர்கள். இதுதான் பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சேவிக்க, அவருக்கு நாம் ஊழியம் செய்ய நம்மிடம் காணப்படக்கூடிய முதல் தகுதி அது. ஒரு யாதொரு மாசும் இல்லாதவர்கள், ஒரு குற்றம் இல்லாதவர்கள், குற்றம் புரியாதவர்கள், கோணலான வழியிலே நடக்காதவர்கள், ஒரு பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் நம்முடைய தேவாதி தேவனை சேவிக்க முடியும். இவர்களுக்கு நாம் நினைக்கின்றோம் ஆண்டவரை சேவிக்க திறமைகள் வேண்டும் என்று சொல்லி. திறமைகள் உயர்வை கொண்டு வரும், உண்மைதான். ஆனால் அந்த உயர்விலே நாம் நிலைத்திருக்க நம்மில் என்ன காணப்பட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு மாசு இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். இந்த மாசு இல்லாத வாழ்க்கை தான் நம்முடைய உயர்வை அப்படியே நமக்கு நிலை நிறுத்தும். அப்படி இல்லை எனில் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறும். பாருங்கள், இந்த பகுதியில் சாலமோன் ராஜாவை ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அவனிடம் எல்லா திறமைகளும் காணப்பட்டது. ஆனால் அந்த சாலமோன் ராஜா பாருங்கள், அவன் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யாதபடியினாலே அவன் தன்னைத்தான் கெடுத்து தன்னுடைய ராஜ்ய பாரங்கள் முழுவதும் பல பகுதிகளாக பிரிப்பதற்கு ஒரு காரணமான ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அருமையான ஞானங்கள், அறிவு, திறமைகள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் கூட அவனுடைய ஜீவியம் சரியில்லாத காரணத்தினாலே அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக காணப்பட்டது. இரண்டாவதாக பாருங்கள், ஆமான். இந்த எஸ்தருடைய புத்தகத்திலே நாம் ஆமானை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த ஆமான் ஒரு பெர்சிய பேரரசிலே ஒரு பெரிய ஒரு மனிதனாக காணப்பட்டான். உயர்வான ஒரு பதவிக்கு வைக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய மனதிலே ஒரு மோசமான ஒரு எண்ணங்கள், ஒரு மாசு காணப்படக்கூடிய ஒரு ஜீவிதம் காணப்பட்டபடியினாலே அவன் எவ்வளவு உயரமாக உயர்த்தப்பட்டானோ அப்படிப்பட்ட உயர்வான ஒரு மரத்தில் அவன் என்ன செய்தான்? தூக்கிலிடப்பட்டான். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு வேண்டியது திறமை அல்ல, நமக்கு வேண்டியது ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு ஜீவியம் உள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும். அப்படி நாம் ஜீவிக்கும் பொழுது தேவன் நம்மை பாதுகாத்து கொள்வார். பாருங்கள், தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். 16 வயதில் அவன் தனக்கென்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். அவனுக்கு வேண்டிக் கொண்டான், ஐயா நான் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய தலைவர்களை பார்த்து அவன் வேண்டிக் கொள்கிறான். அவ்வளவு ஒரு தாழ்மையான சிந்தனையோடு அவன் காணப்படுகிறான். அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாருங்கள், தன்னுடைய 90 வயதுக்கு மேலேயும் கூட இருக்கும் பொழுது அவன் கடைசி வரை வயது செல்ல செல்ல அவன் அவற்றில் வைராக்கியம் காணப்படுகிறது. ஆனால் இன்றைய காலத்தில் பாருங்கள், நம்ம ஆரம்ப காலத்தில் ஆண்டவரை நாம் நேசிக்கும் பொழுது, புறஜாதியிலிருந்து நாம் ரட்சிக்கப்படும் பொழுது எப்படி பேசுகிறோம், எப்படி நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டோம், எப்படியெல்லாம் நம்முடைய சிந்தித்து நாம் ஒரு புதிய மனிதனாக மாற்றப்பட்டோம். ஆனால் பாருங்கள், நாட்கள் செல்ல செல்ல தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம். நாம் எப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்தோம், நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுவேன், நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசுவேன் என்று சொல்லக்கூடிய எல்லா தீர்மானங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஃபெயிலியர் ஆகிவிடுகிறது. எனக்கு அருமையானவர்களே, தானியேலைப் போல நாம் கடைசி வரை தன்னுடைய தீர்மானத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க நாம் முயற்சி செய்வோமாக. நாம் ஏன் இப்படி ஒரு மாசு இல்லாத ஒரு மக்களாய், ஒரு மாசற்ற மக்களாய் காணப்பட வேண்டும்? ஏன் அப்படி நாம் எப்பொழுதும் ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் வேதத்திலே ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கின்றது. நினைவில் கொள்ளுங்கள், ஞாபகப்படுத்துகிறார் எபேசியர் 4:4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாருங்கள், எபேசியர் 4:4 அந்த வசனம் சொல்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று. இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்டார்? நாம் குற்றமற்றவர்களாக, இரண்டாவதாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக. இந்த இரண்டு காரியத்தை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கம், நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கம் என்ன? நாம் குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாசற்றவர்களாக நாம் ஏன் காணப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நாம் மாசற்றவர்களாக காணப்படும் பொழுது பாருங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நாம் அமெரிக்கையாக சந்தோஷமாக சமாதானமாக நாம் காணப்படுவோம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சோவானுடைய வாழ்க்கை. அப்போஸ்தலர்
ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பாருங்கள். இந்த ஸ்தோவானை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது, இவன் மோசையை பற்றியும் தேவனை பற்றியும் தேவனுக்கும் இவர்கள் விரோதமாய் பேசினார்கள் என்று சொல்லி ஒரு பொய் சாட்சி சொல்லுகிறார்கள். அப்படி தன்னை பற்றி அவன் பொய் சாட்சி சொல்லும் பொழுது கூட அனைத்து மக்களும் அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய முகம் எப்படி இருந்ததாம், தேவ தூதரை போல காணப்பட்டதாம். அவனுடைய முகம் பாருங்க, தேவ தூதரை போல காணப்பட்டதாம். அது மாத்திரம் அல்ல, அவன் தன்னுடைய முடிவிலே அப்போஸ்தலர் 7:59 வசனம், அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்கள், அவன் தன்னுடைய கடைசி நேரத்திலும் கூட அவன் தன்னுடைய ஆவியை யாரிடம் ஒப்படைக்கிறான், இயேசுவிடம் ஒப்படைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கூட பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 வசனங்கள், இயேசு கூட பாருங்க தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்படைத்தார் என்று சொல்லி பாருங்கள். பரிசுத்தவான்கள் அனைவரும் தங்களுடைய பரிசுத்த ஆவியை பரிசுத்த தேவனுடைய கரத்திலே ஒப்படைக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாசற்றவர்களாக ஒரு பரிசுத்தமாய் வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமாக. இதுதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய முதலாவது தகுதி. ரெண்டாவது பாருங்கள், அழகானவர்கள். அழகானவர்கள், இது ஆங்கிலத்திலே பாருங்கள், வெல் ஃபேவர்டு என்றிருக்கிறது. வெல் ஃபேவர்டு அதாவது அதிக தயவு பெற்றவர்கள், தயவு பெற்றவர்கள். இந்த இரண்டும் சேர்த்து பாருங்க, ஒரு நாணயத்தினுடைய ரெண்டு பகுதி போல, ஒரு பகுதி பரிசுத்த ஜீவியம், மற்றொன்று தயவு பெற்றவர்கள். நாம் பரிசுத்த ஜீவியம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, நமக்கு ஒரு தயவு கிடைத்துவிடும். அது எப்படி, மனித தயவு மாத்திரமல்ல தேவ தயவும் கூட நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வேதத்திலே மூன்று விதமான பேர் தேவ தயவிலும் மனித தயவிலும் வாழ்ந்த மக்களை பற்றி நாம் பார்க்கிறோம். நம்முடைய இயேசுவானவர் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52 வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52 வசனம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பாருங்கள், இந்த வசனம் தெளிவாய் கூறுகிறது, அவர் தேவ தயவிலும் மனித தயவிலும் அவர் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி. இரண்டாவதாக நாம் யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:4 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் அடிமையாக போத்திபாருடைய வீட்டிலே அவன் விற்கப்படும் பொழுது, அவன் பாருங்க, அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு அவன் ஒரு விசாரணைக்காரனாக தேவ தயவு பெறுகிறான். அதே போல அவன் ஆதியாகமம் 39:21 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே அவனை சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே அவனுக்கு ஒரு தயவு கிடைக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அதே போல மூன்றாவதாக பாருங்கள், தானியேலின் புத்தகம் 9:9 வசனத்திலே பாருங்க, அவனுக்கு இந்த பிரதானிகளுடைய தலைவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று சொல்லி. ஆனால் இங்கே பாருங்க, இந்த தானியேலை பற்றி நாம் தியானிக்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, இந்த உலகத்தில் வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு ஆட்சியெல்லாம் மாறும். பாருங்க, ஆட்சி மாறும் பொழுது காட்சி மாறும். ஆனால் இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒவ்வொரு பேரரசு, பாபிலோனிய பேரரசு, மேதிய பேரரசு மற்றும் பெர்சிய பேரரசுகள், எல்லா அரசுகளின் கூட ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன் யார் என்றால் அவன் தானியேல் தான். எனக்கு அருமையானவர்களே, அவனிடம் அவனுக்கு ஆண்டவரிடம் கிடைத்த ஒரு தேவ தயவு. அடுத்து பாருங்க, நீதிமொழிகள் 16:7 வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். பாருங்கள், நம்முடைய தேவாதி தேவன் சொல்லுகிறார், ஒருவனுடைய வழிகள் யாருக்கு பிரியமாயிருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய பணி என்னுடைய பெற்றோருக்கோ, என்னுடைய உயர் அதிகாரிக்கோ, அல்லது மற்றவர்களுக்கோ பிரியமாக இருக்கின்றதோ இல்லையோ, நாம் யாருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்படி பிரியமாக இருப்பதினால் நம்முடைய சத்துருக்கள் கூட எப்படி ஆவார்களாம், சமாதானம் ஆவார்களாம். இவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்கள், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருவும் கூட அவனோடு சமாதானம் ஆவார்கள் என்று சொல்லி. சரி, நாம் இதுவரை ஒரு தயவு பெற்ற ஒரு மனிதர்கள் ஒரு உயர்வை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த உயர்வு வருவதற்கு முன்பாக பாருங்கள், அவங்க எல்லாருமே, அந்த மூன்று பேருமே பார்த்திங்கன்னா,
பெரிய பெரிய சோதனைகளை சந்தித்தார்கள். நம்முடைய ஆண்டவர் கடந்து வந்த பாதைகள் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு காவல் கிடங்கிலே போடப்பட்டதை உங்களுக்கு தெரியும். தானியேல் ஒரு சிங்கக்கபிலே போடப்பட்டார் என்று நாம் அறிவோம். அப்படிப்பட்ட நேரத்துங்களிலே நாம் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் என்னவெனில், இப்படி சோதனைகள் ஊடாக செல்லும் பொழுது அவர்கள் பாருங்கள், அவங்களை முறுமுறுக்கவில்லை. அவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய செயலை பற்றி அவர்கள் ஒன்று கூட, ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுகின்றேனே, ஏன் எனக்கு இந்த நிந்தனை என்று சொல்லி ஒரு நாளும் முறுமுறுக்கவில்லை. அப்படி முறுமுறுக்காத காரணத்தினாலே அவர்கள் பாருங்கள், அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தூய்மையான ஒரு ஜீவியம் செய்தபடியினாலே மற்றவர்களுக்கு முன்பாக தேவன் அவர்களை அருமையாய் உயர்த்தி காட்டினார். மற்றவர்கள் கூட நம்மை நாம் தூய்மையான ஜீவியம் செய்யும் பொழுது ஒரு பிழையாக எண்ணினால் கூட நாம் அவற்றை பற்றி நாம் கலங்க வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு தானியல்கள். இந்த புதிய ஏற்பாட்டு தானியலானது ஒரு அவனுக்கு ஒரு சிங்கக்கபிகள் காத்திருந்தது போல நமக்கு கூட ஒரு சிங்கக்கபி காத்திருக்கிறது. ஆனால் அந்த சிங்கக்கபியிலே நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய கரங்களை பிடித்து நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தப்புவிப்பார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய தேவாதி தேவன் ராஜாதி ராஜா, நம்முடைய கர்த்தாதி கர்த்தா, நம்முடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை கூட பாருங்கள். அவர் ஒரு காரணம் இல்லாமல் அவர் என்ன செய்கிறார், குற்றம் சாட்டப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவரை சிலுவையிலே அறைந்து அவர் மரணமடைகின்றார்கள். அப்படி மரணமடைந்த நேரத்தில் கூட நாம் நினைக்கிறோம், இத்தோடு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. ஆனால் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய தேவாதி தேவனை உயிர்த்தெழச் செய்தது. அதற்கு காரணம் என்ன, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு மாசற்ற ஒரு ஜீவியம். அது மாத்திரமல்ல, அவர் தேவ தயவு பெற்ற ஒரு மனிதர். இப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நம்முடைய ராஜாதி ராஜாவை சேவிக்க நம்முடைய காணப்படக்கூடிய தகுதி முதலிலே ஒரு மாசற்ற ஜீவியம், ரெண்டாவதாக நம்முடைய வாழ்க்கை ஒரு தயவு பெற்ற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். இந்த புறஜாதியான ஆகிய நேபுகாத்து நேச்சார் சொல்கிறார், எனக்கு அழகானவர்கள் தேவை என்று சொல்லி. ஒன்று சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். நான் இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்த்து தயவு காட்டுகின்ற தேவன். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. மோசையை பற்றி நம்முடைய தேவன் அருமையாக ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்னாகமும் 12:3 சொல்கிறது, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். பாருங்கள், அவன் எப்படி சாந்த குணம் உள்ளவனாம், சகல மனிதர்களை காட்டிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ள தேவன். அப்பா நம்முடைய முக வெளியே தோற்றத்திலே அவனை நமக்கு பார்க்கும் பொழுது அப்படி தெரியவில்லை. ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் அவருடைய இதயத்தை பார்த்து சொல்கிறார், அவன் எல்லா மனிதரை காட்டிலும் ஒரு மிகுந்த சமாதானம் உள்ள ஒரு தேவன், சமாதானம் உள்ளவ என்று சொல்லி சாட்சி பகிர்கிறார். அதே போல தாவீதை பற்றி ஒரு அருமையான ஒரு சாட்சி பகிர்கிறார். அப்போஸ்தலர் 13:22 சொல்லுகிறது, அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பாருங்கள், தாவீதை பற்றி தேவன் கொடுத்த சாட்சி, அவன் என்னுடைய இதயத்திற்கு ஏற்றவன். அது மாத்திரமல்ல, என்னுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவன், நான் எதையெல்லாம் நினைத்தேனோ எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மனிதன் என்று சொல்லி அவனை பற்றி தேவன் சாட்சி கூறுகிறார். இந்த அப்சலோமுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவனுடைய உள்ளான ஜீவியம் பெருமையும் அசுத்தமும் காணப்பட்டதினால் அவன் ஒரு சகாயமின்றி அவன் இறந்து போனான். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பார்வையில் ஒரு பூரண அழகுள்ளவர்களாய் நாம் வாழ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சில குணங்கள் என்ன? முதலாவதாக சங்கீதம் 45:10-11 பார்க்கும் பொழுது, நான் ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாய், நான் இப்படித்தான் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி. அதே போல சங்கீதம் 96:9 சொல்கிறது, நாம் பரிசுத்தமும் சாந்தமும் உள்ள ஒரு திவ்ய சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு காணப்பட வேண்டும் சொல்லி. நாம் பரிசுத்தமாகவும் காணப்பட வேண்டும், அதே போல சாந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட திவ்ய சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி. கடைசியாக 1 தீமோத்தேயு 2:10 சொல்கிறது,
தேவ பக்தியுடன் கூடிய நற்கிரியைகள், இந்த சாதாரண நற்கிரியை அல்ல, அந்த நற்கிரியைகள் தேவ பக்தியுடன் கூட காணப்பட வேண்டும். நாம் பக்தியோடு செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் அது எப்படிப்பட்ட நேரங்களாக இருந்தாலும் சரி, அந்த உதவிகள் ஒரு பக்தியோடு அவர் தேவனுக்கு ஏற்றதாக அது காணப்பட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பூரண அழகுள்ள வாழ்க்கை, ஒரு தேவ தயவு பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரதிஷ்ட செய்யப்பட்ட ஒரு ஜீவியமாக காணப்பட வேண்டும். பரிசுத்தம் மற்றும் சாந்த குணமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மற்றும் தேவ பக்தியுடன் கூடிய ஒரு நற்கிரியைகள் காணப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இரண்டு தகுதிகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைகளே காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, சகல ஞானத்திலும் தேறினவர்கள். இந்த ஞானம் என்று சொல்லும் பொழுது உலக ஞானம், பரலோக ஞானம், இந்த உலக ஞானத்தை தான் நான் இன்று காலத்தில் நாம் ரொம்ப பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோக ஞானம் எப்படிப்பட்டது? பரலோக தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கதை பற்றிய ஒரு வெளிப்பாடு. நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை மறந்து போய்விடக்கூடாது. நாம் யார் என்று, நாம் பரலோக பிரஜை, நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நான் பரலோகத்திற்கு சொந்தமானவன், நான் பரலோகத்திற்கு உரியவன் என்று சொல்லக்கூடிய சிந்தனை நம்ம எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 2:7-10 வரை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாத படிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களே என்று உங்களை சொல்லித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். பாருங்கள், நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் என்ன? மன்னித்தலின் ஞானம். நாம் ஒரு மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். இது ஒரு சகல ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது, எபேசியர் 1:8 வாசிக்கும் பொழுது, நாம் மனப்பூர்வமாய் மன்னிக்கும் பொழுது நீ சகல ஞானத்தோடும் புத்தியோடும் உன்னை பெருகச் செய்வேன் என்று சொல்கிறார். நாம் பிறரை மன்னிக்கும் பொழுது நமக்கு தேவன் சகல ஞானத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய புத்தியையும் அவர் பெருகச் செய்கிறார். இந்த மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது நாம் பாருங்கள், சிலரை தவறுகள் செய்யும் பொழுது அவர்கள் மீது நாம் கோபம் கொள்கிறோம். அவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதற்குரிய மனங்கள் கிடையாது. ரெண்டாவதாக பாருங்கள், சிலர் தவறு செய்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் மீது நாம் முதலிலே கோபப்பட்டு விடுவோம். பிறகு பாருங்கள், அவர்களை மன்னித்து மீண்டுமாக அவர்களை நாம் சேர்த்து கொள்வோம். ஆனால் மூன்றாவதாக, ஒருவர் தீங்கு செய்யும் பொழுது அல்லது தவறு செய்யும் பொழுது நாம் அவர் மீது பொறாமை கொள்ளாமல் அல்லது அவர் மீது கோபப்படாமல் அவர் மீது நாம் அன்பை காட்டி அவரை மன்னித்து நாம் அவரை நேசிக்கும் பொழுது நம்முடைய ஒரு தேவ ஞானம் நிரம்பி காணப்படும் என கூறப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த மன்னித்தல் ஆனது எதன் அடிப்படையில் இருக்கிறது? நம்முடைய சோதனைகளிலே நாம் எப்படி காணப்படுகிறோம் என்று சொல்வதற்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க. ஒரு மண் துகள், இந்த மண் துகள் பாருங்கள், ஒரு கிழிஞ்சல்களுக்கு உள்ளாக அது செலுத்தப்படும் பொழுது அது படக்கூடிய வேதனை, அதை சொல்லுவாங்க சாஃப்ட் பாடி. இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்த ஒரு மென்மையான ஒரு தசையில் உள்ள ஒரு விலங்குகளை பாருங்கள், இந்த மொலஸ்கா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஒரு சாஃப்ட் ரீஜியன், இதில் வந்து பாருங்கள் ஒரு கடினமான ஒரு துகள், அது ஒரு எக்காந்த கொண்டு கரைந்தே போகாது. அப்படிப்பட்ட ஒரு மண் துகள் அந்த ரெண்டு செல்களுக்கு இடையில் பாருங்கள் செலுத்தப்படுகிறது. ஆனால் அது வேதனை மேல் வேதனை அடைந்தாலும் கூட அந்த கருங்கலை, இது பாருங்கள், அந்த மொலஸ்கா, அந்த கிழிஞ்சல் பாருங்கள், ஒரு முத்தாக மாற்றி விடுகிறது. அந்த கருங்கல்லானது ஒரு முத்தாக மாற்றி திரும்பவும் நமக்கு கொடுக்கிறது. அதே போல் அந்த சிறு கல் நம்முடைய மனிதனுடைய கண்களிலே பட்டுவிட்டால் நாம் படக்கூடிய பாடுகள் என்ன? எவ்வளவு கண்கள் எரிகின்றன, அது பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறது. அது அவற்றுடைய சிந்தனை பார்த்தீங்கன்னு கேட்டால் நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோம், ஐயோ எனக்கு எதற்கு இந்த பாடு, ஏன் என்னுடைய கண்களில் இது விழுந்தது என்று சொல்லி நம்ம பாருங்கள். காரியம் ஒன்றுதான், காரியம் ஒரு சிறிய கல் தான். அதை இந்த கிழிஞ்சல் எப்படி மாற்றி காண்பித்தது? நீங்களும் நானும் எப்படி அந்த சோதனைகளை நாம் வெற்றி பெற்றோம் என்று சொல்லி நாம் ஒரு நிமிடம் நம்மை நாம் யோசித்து பார்க்க நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக 4வது தகுதி நம்முடைய வாழ்க்கையில் என்ன தகுதி என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அறிவு என்று சொல்லும்போது அது
கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் காணப்பட வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னு கேட்டால் ஒரு மெய்யான அறிவு. அந்த மெய்யான அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லி, இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தனை உள்ளவர்கள்தான், அறிவுள்ளவர்கள் என பார்க்கிறோம். நாம் அவரை பற்றி கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை போல மாற வேண்டும் எனில் அவரை பற்றி நாம் அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், ஒரு கிரிக்கெட் வீரர், ஒரு டெண்டுல்கர் என்று வைத்துக்கொள்வோம், ஒரு டெண்டுல்கரை போல நான் ஒரு கிரிக்கெட்டில் மாறணும்னு கேட்டால் அவருடைய சுவாவம் என்ன, அவர் எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்தார், அவர் என்ன எப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொண்டார், இதையெல்லாம் பாருங்கள் நம்ம பயங்கரமாக நாம் ஆராய்ந்து அதன் பின்னால் செல்வோம். அதே போல் நம்முடைய தேவாதி தேவனை போல நாம் மாறுவதற்கு நாம் இயேசுவை பற்றி, இயேசுவை போல நாம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிவு நம்மை காணப்பட வேண்டும். நம்ம இயேசுவை பற்றிய அறிவு இல்லை, இயேசுவை போல நமக்கு ஒரு ஞானம் காணப்பட வேண்டும், இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். நாம் கிறிஸ்துவை பற்றிய அறிவு நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று சொல்லி ரெண்டு பேதுரு முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படியாக கூறுகிறது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அடுத்து பாருங்க, இதற்கு ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, பவுலுடைய வாழ்க்கை. பவுல் தமஸ்கு வழியாக செல்லும் பொழுது அவன் பாருங்க, முதல் முதலில் அவன் ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன, அப்போஸ்தலர் 9:5-6 அவன் சொல்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று முதலிலே ஒரு கேள்வியை கேட்கிறார். அடுத்தபடியாக அவன் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவன் இந்த இரண்டு கேள்விகள் கேட்பதற்கு காரணங்கள் என்ன, அவன் தன்னுடைய ஆண்டவரை பற்றி அந்த குறிப்பிட்ட நாட்களிலே அவன் தேவாதி தேவனை பற்றி அவன் அறிந்து கொண்டது நிமித்தமாக. அவன் முடிவில் பாருங்க, அவன் சொல்கிறான், எனக்கு வந்த எல்லா லாபத்தையும் நான் நஷ்டம் என கருதுகிறேன் என்று சொல்லி. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அறிந்தவுடன் அவன் சொல்கிறான், இந்த நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி. அது நஷ்டம் மாத்திரமல்ல, அது குப்பையாக அவன் எண்ணுகிறான். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவரை பற்றி எப்படி அறிந்திருக்கிறோம், பவுளை போல நாம் அறிந்திருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே தியானித்து பார்ப்போமாக. கடைசியிலே அவர் கல்வியில் நிபுணராக, இந்த இவை பார்க்கும் பொழுது நாம் மற்றொரு காரியத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:62 சொல்லுகிறது. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதிக்கு நம்முடைய ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறார். கலப்பையை கை வைத்த பின்னிட்டு திரும்பாதவன், கலப்பையை கை வைத்த பின்னிட்டு திரும்பாதவன் அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள். நாம் பவுளை போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லாவற்றையும் நாம் இழந்து தேவனை மாத்திரம் அவரை பற்றி அறிந்து அவருடைய தாழ்மை, அவருடைய இரக்கம், அவருடைய மன உருக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து நாம் அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக கல்வியில் நிபுணர்கள். இது கல்வி அறிவு என்று சொல்லும்போது வேதாகம அறிவிலே தேறினவர்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் இந்த வேதாக அறிவிலே நாம் தேறும் பொழுது நமக்கு அடிப்படை என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு மாசற்ற ஜீவியம். இந்த மாசற்ற ஜீவியம் இருந்தால்தான் நாம் வேதத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நாம் வேதத்தினுடைய மகத்துவத்தை அறிய நம்முடைய வாழ்க்கை ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பேப்பரில் நீங்கள் எழுத வேண்டுமெனில் அந்த பேப்பர் ஒரு சுத்தமான ஒரு பேப்பராக காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் என்ன நினைத்தீர்களோ, உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுக்கப்பட்டதோ, அல்லது என்ன கதை எழுத வேண்டுமோ எல்லாவற்றையும் நாம் அதில் எழுத முடியும். அதே போல் எல்லாம் எழுதிய ஒரு கிறுக்கிய ஒரு பேப்பரில் உங்களுடைய கருத்துக்களை எழுதினால் அது ஒன்றுமே தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த தூய்மையான பேப்பரை போல, சுத்தமான பேப்பரை போல நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக இருக்கட்டும். 2 தீமோத்தேயு 2:15 பவுல் தீமோத்தேயுக்கு இப்படியாக சொல்கிறார். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பாருங்கள், தேவனுக்கு முன்பாக நீ உத்தமமாய் நிற்க நீ என்ன செய்ய வேண்டுமாம், வேத வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமாம். நாம் தேவாதி தேவனை சேவிக்க நமக்கு இது ஒரு முக்கியமான ஒரு தகுதி. பாருங்கள், வேத வசனத்தை பற்றிய ஒரு
ஞானம் ஒரு வேத வசனத்தை நாம் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்தில் என்ன காணப்படுகிறது? சங்கீதம் 119:18 வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும் படிக்கு என் கண்களை திறந்தருளும். பாருங்க, தாவீது ராஜா என்ன அருமையா சொல்றார் பாருங்க. இந்த வேதத்திலே காணப்படக்கூடிய அதிசயங்கள், இந்த அதிசயங்கள் எப்படி இருக்குதான் பார்த்தோன்னு நமக்கு தெரியாது, அது மறைக்கப்பட்டு காணப்படுகிறது. அது நாம் தேடி தேடி என்ன செய்ய வேண்டுமாம், அந்த அதிசயத்தை நாம் காண வேண்டும் என்று சொல்லி அடுத்தபடியாக சொல்கிறது. சங்கீதம் 119:148 வசனம் சொல்கிறது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். பாருங்க, அந்த அதிசயத்தை கண்டவுடன் அந்த தாவீது ராஜா சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட ஜாமங்களுக்கு முன்பாகவே என்னுடைய கண்கள் விழித்துக் கொள்ளும். எதற்காக? வேத வசனங்களை தியானிக்க, வேத வசனத்தை ஆராய, அவற்றில் இருக்கக்கூடிய மகத்துவங்களை அறிய என்னுடைய கண்கள் முன்பாகவே விழித்து கொள்ளும் என கூறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களின் கூட, இந்த பேண்டமிக் காலங்களின் கூட, நாம் ஆண்டவருக்கு சித்தமானதை செய்யவே தகுதியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்மிடம் காணப்படக்கூடிய தகுதிகள் என்ன? நாம் மாசற்ற ஜீவியம் செய்வர்களாக காணப்பட வேண்டும். ரெண்டாவது, நாம் தேவ தயவு பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, நாம் சகல ஞானத்திலும் தேறினவர்களாக காணப்பட வேண்டும். நான்காவதாக, அறிவில் சிறந்தவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக, நாம் கல்வியில் நிபுணர்களாக, அதாவது வேத அறிவியலே நாம் நிபுணர்களாக காணப்பட வேண்டும். இத்தகைய தகுதிகள் நம்மிடம் காணப்படுகின்றதா? ஒருவேளை இவற்றிலே ஒன்று இரண்டுகள் காணப்பட்டாலும் நாம் அதை பற்றி கவலைப்படாதபடி நாம் இன்னும் தேவனை நோக்கி அறிய முற்படுவோமாக. அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய தேவாதி தேவன் நமக்கு நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய் இருப்பார். இம்மட்டும் காத்த தேவன் இனியும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் இணைந்து இந்த பாடலின் 2-3 சரணத்தை நாம் பாடுவோமா? வார்த்தையை கேட்டோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது? ஆமென். அவருடைய வார்த்தை எப்பெல்லாம் வருகிறதோ அது அப்பெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஆகவே இந்த காலவேளையிலே உயிர்ப்பிக்கிற வார்த்தையை தேவனுடைய
தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அதை கேட்டோம். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நான் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க என்று கேளுங்க. அருமையான சகோதரர் மூலம் ஆண்டவர் நம்மோடு பேசினார். தானியேலின் புத்தகத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியாய் மாற முடியும், எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளவனாய் மாறுகிற ஒரு மனிதனுக்கு இருக்கிற தகுதிகள் என்ன என்பதை குறித்து ஆண்டவருடைய சத்தம் நமக்கு வந்தது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரே என்னோடு நீர் பேசினீர் சுவாமி, என்னோடு கூட பேசினீர். Oh hallelujah, glory to God, glory to God, glory to God. அவருடைய சத்தத்தை கேட்டீங்க, அவருடைய சத்தத்தை கேட்டீர்கள். தேவனை சேவிக்கிறவர்களுக்குரிய தகுதிகள் என்ன, தேவனை சேவிக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள தகுதிகள் என்ன என்பதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. எல்லாம் ஜெபமனோமா? நல்ல பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனை சேவிக்கிறவளுக்குள்ள தகுதிகள் என்ன என்பதை எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறதாவே. நாங்களும் தகுதி உள்ளவளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய அற்புத கரம் ஆண்டவரே எல்லார் மேலும் அமரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அதிசய கரம் இப்பொழுது அமருவதாக இயேசுவின் நாமத்தில். சுவாமி உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்குவதாக. என்ன நோக்கத்தோடு இந்த ஆராதனையில் அசைபாடி வந்தீரோ, என்ன நோக்கத்தோடு என் ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கவனித்தார்களோ, என்ன நோக்கத்தோடு ஆராதனையில் பங்கு பெற்றார்களோ, உம்முடைய அற்புத கரம் இப்பொழுது அமருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனத்தின் ஆவிகள் விலகுவதாக, வியாதிகளின் ஆவிகள் விலகுவதாக, அந்தகாரத்தின் கிரியைகள் செயலிழந்து போவதாக, வறுமை தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஜனத்தின் மேல் இறங்கி வருவதாக. அப்பா பிதாவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அற்புத வேளையிலே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இப்பொழுது ஒரு அற்புத வேலைக்குள்ளாகும்படி ஜனங்களை நான் நடத்தி வருகிறேன் சுவாமி. அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில். சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக, செத்து போன பாகங்களுக்குள்ளாக ஜீவன் வருவதாக, நம்பிக்கை இழந்த ஜனங்களுக்குள்ளாக நம்பிக்கை வருவதாக, சுகம் உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக, ஐஸ்வர்யம் உண்டாவதாக, ஆறுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். சகல சத்துருடைய கிரியைகளையும் நான் இப்பொழுது சிறைப்படுத்தி இருக்கிறேன். என் ஜனத்தை நான் விடுதலையாக்குகிறேன். ஆவியாவுடைய பிரசன்னம் ஜனத்தை விடுதலையாக்குவதாக, ஜனத்தை ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு உயிர்மீச்சு உண்டாவதாக, ஒரு உயிர்மீச்சு உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. ராஜாவே என் வார்த்தையை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அருமையான சகோதரன் இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் மனைகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உம்முடைய ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாவுடைய அந்யோனிய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று மாலை 5:30 ஜூம் மீட்டிங்களே நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தப் போகிறோம். நாம் ஒருவரை சந்திக்கப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த சூழ்நிலை மாறும், எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு நாளும் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். இதுவரை பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாத்து கொள்வார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் இணைந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. இயேசுவின் பின்னே போகத்து நின்றே, இயேசுவின் பின்னே போகத்து நின்றே, பின்னோக்கே நான் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, என் பின்னே சிலுவை என் பாடுங்க. இயேசுவின் பின்னே